கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:6 இப்படியாய் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எதது ஆகலை நடக்கலை முடியலை அப்படின்னு இருக்கீங்களோ அதெல்லாவற்றையும் இன்னைக்கு ஆக பண்ணும்படிக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, உன் பலத்தினால் எதையாவது சாதிச்சிடலான்னு நினச்சா அது நடக்காது. உன்னுடைய பராக்கிரமத்தினால செல்வங்களினால செல்வாக்கினால் உன்னுடைய திறமையினால் ஏதாவது ஒன்று சாதிச்சிடலாம், இது ஆகும், இதை வச்சு நான் இதை ஆக பண்ணிடுவேன் நடத்திடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. மாறாக தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்படின்னா உன்னுடைய முயற்சி, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய ஜபம் எல்லாவற்றோடு சேர்ந்து தேவ ஆவியானவருடைய துணையும் இணைந்தால் தடைகள் நீங்கி அந்த காரியங்கள் நடக்கும். அப்படின்னா உன் சுயத்தை நம்பி நீ செயல்பட்டதுனால உனக்கு சில காரியங்களில் ஃபெயிலியர். இன்றைக்கி ஆவியானவருடைய துணையோடு கூட நீ சில காரியங்களை செய்ய உன்னை விட்டு கொடுத்தேன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி தருவார். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் ஒரு காரியத்தில் உன் கூட இருந்தாருன்னா அங்கே விடுதலையும் உண்டு, அற்புதமும் உண்டு, சுகமும் உண்டு, நிறைய அபிஷேக வரங்களும் அந்த இடத்துல செயல்படணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருக்கணும், ஆவியானவரை அவித்து போடாதீங்க. அன்னைக்கு சவுலிடமிருந்து ஆவியானவர் எடுக்கப்பட்டதுனால தான் அவனுடைய லைஃபே முடிஞ்சு போச்சு. அவனுடைய ராஜ்யபாரம் முடிஞ்சது, அவனுடைய அரசாட்சிக்கு முடிவு வந்தது. அவன் ஒரு பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு எடுக்கப்பட்டார். ஆனால் தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினபடியினால் அவன் நாளுக்கு நாள் பலத்தானான். அப்போ உன்னுடைய பலனோ பலவீனமோ எதை இருக்குன்னா ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் உன்னுடைய சக்ஸஸ். ஸோ உன்னை சக்ஸஸான பாதையில் நடத்துகிற ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. வேதம் சொல்கிறது, தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேர்வழியாய் நடத்திட்டுருக்கிற ஆவியானவராம். அப்படின்னா நீ அச்சீவ் பண்ண வேண்டிய கோல், இந்த பூமியில் நீ என்னவாகணுமோ அதை அச்சீவ் பண்ண வேண்டிய கோலை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு வலப்புறம் இடப்புறம் சாயாமல் நேர்வழியாய் நடத்துகிற ஆவியானவருக்கும் ஒன்று ஒப்பு கொடுக்கணும். இது இவ்வுலக அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பரலோக மேன்மை என்கிற அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆவியானவரை ஒன்றை விட்டு எடுபடாத அளவுக்கு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். அது உன்னுடைய வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க வைக்கும். ஜபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல எங்கள் தாளந்து திறமைகளினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீர். எதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆகலை நடக்கலைன்னு இருக்குதோ அவை எல்லாவற்றையும் இனி தேவ ஆவியானவருடைய துணையோடு கூட என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுத்து என் பிள்ளைகளை இந்த பூமியிலே நீர் நிலைநிறுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.